அன்பு நண்பர்களா, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளிராஜன். இன்னைக்கு நாங்க நான் ரெடி பண்ண 5.1 ரிமோட் கிட் பேஸ்டு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட வரக்கூடிய 5.1 ஆம்பிளிஃபயர் பத்தி பார்க்க போறோம். இந்த ஆம்பிளிஃபயர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிமோட் கிட். சோ மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ரிமோட் கிட்டை ஆடியோ ரஸ் பாக்ஸ் மெர்ஜ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் லுக் பார்க்கவே அவ்வளோ அருமையா இருக்கு, சிம்பிளா அருமையா இருக்கு. ஸோ ரிமோட் கிட்டு அனலாக் மாஸ்டர் வால்யூமு, என்கோடு, சப்புக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வச்சிருக்கேன். அடுத்தது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். ஸோ நாலு கண்ட்ரோல் வரும். சப்பு ஃப்ரீக்வன்சி பேஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு சுவிட்ச் ரிமோட் கிட்லேயே ஒரு சப்பு ஃப்ரீ இருக்கும், அந்த சப்பு ஃப்ரீக்கும் எக்ஸ்ட்ராவா மாடிஃபைடு சப்பு ஃப்ரீக்கும் ஒரு சுவிச்சு ஆல்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் லுக்கில் இந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டு வீலு ரெண்டு சைடில் வந்துடும், கீழே யூஎஸ்பி போர்டு வந்துடும். M400 மாடல்லே ரிமோட் கிட் பேஸ்டு 5.1 பவர் ஆம்பிளிஃபயர். இந்த ஆம்பிளிஃபயர் 2.2 பவர் ஆம்பிளிஃபயர். எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 டிரான்ஸ்ட் பேரலல் மாடலில் குமார் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு சப்பு 2-inch, அது இல்லாம தான் சைல் ஸ்பீக்கரும் 200 watts வரையும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 2.2 ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு மைக் இன்புட் கேட்டாரு. ஸோ மைக் இன்புட் வச்சிருக்கோம். மைக்குக்கான எக்கோ லெவல், இது வந்து எக்கோ எவ்வளோ வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் அப்படிங்கிறது இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் இந்த மாதிரி டிசைன் எடுக்கும் நீட்டாக வந்திருக்கு. இந்த ஆம்பிளிஃபயர் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டால் சவுண்ட் டெஸ்ட் போட கிடையாது. அடுத்த வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். இன்னொரு விஷயத்த உங்களுக்கு ரொம்ப குயிக்காக சொல்லிடுறேன். இந்த ஆம்பிளிஃபயரை கஸ்டமர் இப்போ எடுத்துகிட்டு போய் வந்துட்டுருக்காரு. இப்போ ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. போன வாரம் ரீஒர்க்குக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் வந்தது, அடிக்கடி ஸ்பீக்கர் போகுது அப்படின்னாரு. அதாவது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பேஸ்ட் ஆம்பிளிஃபயர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சக்தி போர்டு போட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்த ஆம்பிளிஃபயர் கூட ஒரு கஸ்டமர் ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்னு எடுத்தீங்கன்னா 6-inch ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 6-inch ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறேன், எங்கள் வீட்லேயும் 6-inch யூஸ் பண்ணுறேன். 2 வருஷம் பக்கம் 6-inch ஸ்பீக்கர் நல்லாவே பாடிட்டுருக்கேன். நானும் ஓரளவுக்கு நல்லா சவுண்ட் வச்சு கேட்பேன். ஸ்பீக்கர் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளே வச்சு பாட்டு கேட்கணும். ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ வெளியே வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு சவுண்டு ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டு வெளியே போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா 6-inch ஸ்பீக்கர், அதாவது 40 watt ஸ்பீக்கர் இந்த ஆம்பிளிஃபயருக்கு கம்பல்சரி தாங்காது. வீட்டில் உட்காந்து டிவியில் படம் பார்த்துக்கிட்டோ பாட்டையோ கேட்டுட்டு இருந்தோமோ மேக்ஸிமம் ஸ்பீக்கர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆம்பிளிஃபயர் வீட்டுக்குள்ளே பாட வச்சுட்டு வெளியில் வேலை செய்யும் போது ஆம்பிளிஃபயர் பாட்டு பாடுவோம் நாம் வெளியே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஆம்பிளிஃபயர் பவர் அதிகமாக இருக்கும்போது இந்த 6-inch ஸ்பீக்கர் தாங்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரதில் எப்பயோ ஒன்று தான் வருது. இருந்தாலும் இந்த ஆம்பிளிஃபயருக்கு சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிங்கன்னா 8-inch ஸ்பீக்கர்லேயே ஹெவி மெகன் ஸ்பீக்கர் வருது, அதாவது 100 watts மேலே ஸ்பீக்கர் இருக்கும். 10-inch ஸ்பீக்கரில் வர மேகனட்டு 8-inch போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கரை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அதிகமாக வச்சாலும் ஆம்பிளிஃபயர்லையும் கம்ப்ளைண்ட் வராது, ஸ்பீக்கர்லையும் கம்ப்ளைண்ட் வராது. உங்களுக்கு நான் சொன்னதை புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயரோட காமன் டீட்டெயில் பார்க்கறது முன்னாடி நாங்கள் போகிற வயசு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்மாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு ஆசைப்படலாம். எங்களோட தமிழ் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வயசு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட்டுக்கு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனல் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. மேட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் மட்டும் கிளாஸ் செக்ஷன் வரும். கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கோடர் கண்ட்ரோலு, ஸோ பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டில் வால்யூம் குறைக்கிறது ஏற்றுறது, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது. அனலாக் மாஸ்டர் வால்யூமு எப்பயுமே ஒரு அனலாக் மாஸ்டர் வால்யூம் வைப்பேன் ஆடியோ குவாலிட்டிக்காக, அதாவது அனலாக் எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமோட் யூஸ் பண்ணும் அந்த ஆப்ஷனுக்கு அனலாக் மாஸ்டர் வால்யூமு. ஃப்ரீக்வன்சி சப், புரியுங்களா? அடுத்தது ரெண்டு பக்கம் ரெண்டு வியூ லைட் எப்பயுமே ரன்னிங் இருக்க மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இது ரிமோட் கிட்டுக்கான டிஸ்பிளே, ப்ளூடூத்துக்கான டிஸ்பிளே இந்த இடத்துல வந்துடும். பார்க்கவே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பேக் லைட் கேட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்க்க அருமையாகவே இருக்குது. யூஎஸ்பி போர்டு மெர்ஜ் பண்ணியிருக்கேன். மோடு மாற்ற போது யூஎஸ்பி போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட இன்சைட்ல பார்க்கலாம். ஆம்பிளிஃபயர் இன்சைட் பார்க்கவே நீட்டாக அருமையாக வந்திருக்கு. போர்டோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். டைப் 16 2-inch கோர். வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கும், நேராக பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கேமரெட் பார்த்தீங்கன்னா 4-inch, அது 4-inch வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்துடுது. அடுத்தது ஆம்பிளிஃபயர் செக்ஷனை பற்றி பார்த்தலாம். சக்தி கம்பெனியோட 5-channel போர்டு, 5-channel யூஸ் பண்ணியிருக்கேன். 5 2 1 9 4 3 போட்டிருப்பாங்க. ஒரு சேனலுக்கு 100 watts வரும். போர்டை கழட்டி திரும்பியும் ஃபிட் பண்ணி இந்த எல்சிஎப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் லுக் பார்க்க நல்லா இருக்குது. அடுத்தது
சப்வூஃபருக்கான ஆம்பிளிஃபர்னு எடுத்துகிட்டா, குமார் அடியஸோட ஃபோர்ட்ரான்ஸில் பிடிஎல் மூணு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், சீரிய போர்டை பிடிஎல் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன், பிடிஎல் மூணு போர்டு சப்வூஃபர் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபருக்கு ஒரே பவர் சப்ளை முடிச்சாச்சு, சப்வூஃபருக்கும் ஃபைவ் சேருக்கும் ஒரே பவர் சப்ளை. பவர் சப்ளைக்கும் பார்த்தா மெட்டல் லைட் யூஸ் பண்ணி 10,050 நாலு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த பவர் சப்ளை பார்த்தா லைட் ப்ளஸ் ஃபேனுக்கு, இந்த பவர் சப்ளை ஆடியோ ரெஸ்பான்ஸுக்கு. இதில் பார்த்தா மொத்தம் மூணு பக்கம்னு போட்டிருப்பேன், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று, மூணுமே முக்கியமான வேலை செய்யுது. ஃபேனு ப்ளஸ் லைட்டு ரிமோட் கிட்டு ஆடியோ ரெஸ்பாக்ஸ் மூணுமே பவர் எடுத்து கொடுக்குது. எல்லா சேனலுக்குமே ஸ்பீக்கர் பொடிஷன் எடுத்துனா அல்ட்ரா இருக்கோம்னா 8 சேனல் ஸ்பீக்கர் பொடிஷன் போர்டு யூஸ் பண்ணிக்கேன், சப்போஸ் மட்டும் பெரியதிலே வரும். இந்த ஆம்பிளிஃபர் ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்பிளிஃபர், அதனால் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்னு எடுத்துனா அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மூணு 2 சேனல் இன்புட் இருக்கும், ஒரு 5.1 இன்புட் இருக்கும், ஒரு யூஎஸ்பி இன்புட் இருக்கும். ரிமோட் கிட்ட ஃப்ரண்ட் டிஸ்பிளே இது. இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேயை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆடியோ ரெஸ்பான்ஸ் மெர்ஜ் பண்ணணும், யூஎஸ்பி மெர்ஜ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரண்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக தான் பண்ண முடியும். ரிமோட் கிட்டில் இருந்து சப்வூஃபருக்கான ப்ரீ அவுட் வரும், அந்த ப்ரீ அவுட்டை கொண்டு வந்து சப்பு ப்ரீயில் கொடுத்து எக்ஸ்ட்ரா சப்பு ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட் ஆம்பிளிஃபருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஆல்ரெடி கிளிப்பிங் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக உள்ளேயே பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி தான் சிக்னல் எடுத்திருக்கேன். சிக்னல் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு கெய்னரில் கொடுத்து கெய்னர் மூலியமாக தான் ரிமோட் கிட்டில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர் போகுது. இந்த ஒயர்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ஷன் சுவிட்ச் ரிமோட் மூலியமாக பண்ணிக்கலாம், அதே மாதிரி டிஸ்பிளே என்னன்னு பார்த்துக்கலாம், அதாவது ஆப்டிக்கல் கோஆக்சியல் என்ன மோடுன்னு சொல்லி டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸில் வந்து அத்தனை ஒயர் உள்ளே கொண்டு வந்து ரிமோட் கிட்டில் மெர்ஜி பண்ணியிருக்கோம், பெரிய வேலை தான். ஸோ இருந்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல், அடுத்தது இதில் இருக்க ஆக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம், எல்லாமே ரிமோட் கிட்டிலே காமிக்கும். இங்கே ஒரு ரிலே யூஸ் பண்ணிப்பேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸான பவரை கட் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிலே மூலமாக பவரை கட் பண்ணியிருக்கேன். மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம், அடுத்த வீடியோவில் அதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ரெண்டு ஃபேனு எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கும், ஒரு ஃபேனு கேமரோட பேக் சைடிலும் ஒரு ஃபேனு கேமரோட சைட்லையும் வச்சிருக்கேன். ஒயரிங்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபர் ஒர்க் பார்த்தா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஆம்பிளிஃபர் பார்த்தீங்கன்னா 2.2 பவர் ஆம்பிளிஃபர். ஃபஸ்ட் கஸ்டமர் பார்த்தா ரெண்டு ஃபஸ்ட்டு மாஸ்டர் வால்யூமு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சப்புக்கான வால்யூமு, மைக்கோட வால்யூம் மைக்கு கேட்டிங்கன்னா மைக்கான வால்யூம், சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் பேஸு, சுவிட்சின்னு எடுத்தினா யூஎஸ்பி, யூஎஸ்பி ஆன் பண்ணினா யூஸ் பார்க்கும், யூஎஸ்பி ஆஃப் பண்ணால் ஆக்ஸ், ரெண்டு ஆக்ஸ் எதுவும் சொல்லுறேன். இது வந்து மைக் ஆன் ஆஃப், மைக் ஆனா ஆஃப் ஆன் ஃபேஷன் பண்ணுறதுக்கான சுவிட்ச். ஐப்ளே யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு மைக் இன்புட்டு பார்த்தீங்கன்னா மேலே வச்சாச்சு, ரெண்டு மைக்கான இன்புட்டு, மைக்கான எக்கோ லெவலு, எக்கோ வேணாம்னா ஜீரோ வச்சுக்கலாம், கொஞ்சமாக எக்கோ வேணா எக்கோ வேணும் வச்சுக்கலாம். ஆம்பிளிஃபயர் இன்சைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேம் ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் சிஸில் 2.5 கோர். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாதிரி சேமாக யூஸ் பண்ணியிருக்கோம், மெட்டல் லைட் யூஸ் பண்ணி 10,063 நாலு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், 4 குமார் ஆடியோஸ் போர்டு, 4 சேனலுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் இட்டு, 2 சப்வூஃபர் அவுட்புட்டு, ஸோ மொத்தம் 4 சேனலில் எல்லா சேனலுக்கும் அல்ட்ரா ஹை கம்பெனியோட ஸ்பீக்கர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஃபேனு கேமரா பேசையிலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிஸ் புல்லாஜ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், பேஸ் டபுள் சப்வூஃபருக்கு மட்டும் புல்லாஜ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மைக்கில் எக்கோவாக கிரியேட் பண்ணுறதுக்கான போர்டு, அதாவது டிஜிட்டலாக எக்கோ சவுண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக PT2399 அப்படின்னு ஐசி போட்ட எக்கோ கிரியேஷன் போர்டு. ஸோ ஆடியோ வந்து அனலாக் ஆடியோ டிஜிட்டல் ஆடியோ கன்வெர்ட் பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து எக்கோவோட ஸ்பீடு, இது வந்து எக்கோவோட கெயின். ஸோ கெயின் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டு வச்சுட்டேன், ஸ்பீடு வந்து வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நான் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருக்கேன். கராக்கி மோடில் பாட்டு பாடி பார்த்தோம், சூப்பராக பாட்டு பாடுறதுக்கு. ஸோ அதை வந்து அடுத்த வீட்டில் ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கோங்க, கராக்கியில் பாட்டு பாட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயரோட காமன் டீடைல் பார்த்தோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட்டாக, அதாவது 5.1 மூவியில் வர சவுண்ட் டெஸ்ட்டாக, அதாவது 5.1 மூவியில் வர சவுண்ட் டெஸ்ட்டை கேட்கலாம். சவுண்ட் டெஸ்ட்டில் போகலாம் வாங்க, அதே மாதிரி ஒயரிங் எந்த அளவுக்கு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, வீடியோக்கள் போகலாம் வாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். என்னோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களோட நோட்டிபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.